சதீஷ் செல்வகுமார் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடிக்கும் பேச்சுலர் வரும் December 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எக்ஸாக்டா 15 இயர்ஸ் முன்னாடி இதே பிரசாத் லேப்ஸ்ல தான் வந்து வெயிலுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அப்போ எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன பையனா உட்காந்து ரொம்ப எக்ஸைட்டடா நீங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு சாங் ஸ்கிரீனிங்க்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன வந்து மியூசிக் டைரக்டரா ரொம்ப சின்ன பையன்றதுனால நிறைய பேர் என்ன வந்து வேணாம், எதுக்கு இந்த பையன், ரொம்ப இட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் த சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அடம் பிடிச்சு எனக்கு ஜீவி தான் வேணும் அப்படின்னு எனக்காக நின்று என்னுடைய முதல் பட வாய்ப்பு எனக்கு வசந்தபாலன் சார் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஃபிலிம்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் அதுவும் ஒரு சச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். வெயில் வந்து எப்படி சொல்றது, ஒரு இரானியன் சினிமா மாதிரி நம்ம 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 தமிழ் சினிமாக்கு இரானியன் சினிமாக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார். ஐ ஃபீல் ஹீ இஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் மேக்கர், இந்தியாவுடைய ப்ரைட் அவர். ஆக்சுவலி இஸ் அ கிரேட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மெசேஜ், ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்லுவார், இல்லை ஒரு லைஃப் பற்றின ஒரு பதிவு சொல்லுவார், ஒரு சேலஞ்சிங் இந்தியாவிலேருந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர். வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உலக அளவுலையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி திஸ் மெசேஜ் வந்து இட்ஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இது வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, இது எப்படி ஒரு ஜெய்பீம் அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து கொண்டாடப்படுதோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு 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 பொலிட்டிக்கல் மெசேஜஸ் சொல்லுதோ, இந்த ஃபிலிம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்ல போகுது. இதை வந்து அதை நீங்கள் அந்த பதிவு நீங்கள் ஃபிலிம் வரும்போது பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க மக்கள்கிட்ட நிறைய படங்களை. அதனால நான் சார் கிட்டே கூட சொன்னேன், இன்ஃபேக்ட் முன்னாடியே ஃபிலிம் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடியே கூட நம்ம வந்து ப்ரெஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் கொடுப்போம், அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போவாங்க, இது அவங்களுக்கான அவங்க கொண்டு போகிற படம் இது அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே ஐ ஃபீல் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை இந்த படம் வந்து ஒரு பெரிய பெரும் வழியை வந்து தாங்கி கொண்டு பண்ணியிருக்கோம். இந்த 3 வருஷம் பெயின் இருக்குது, இதில் வசந்தபாலன் சாருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸாக நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஹெல்த் இஷ்யூஸை நம்ம ப்ரொடியூசர் சார் ஸ்ரீதரன் சார் அவருக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய பெயினை வந்து தாங்கி கொண்டு தான் இந்த படத்தை வந்து சுமந்திருக்கோம், எல்லாருமே சுமந்திருக்கோம். பிடி செல்வகுமார் சார், நந்தன், ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு அதுக்காக அவர் அத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு, அண்ட் அந்த கேமராமேன் கணேஷ் தி ஆர்ட் டைரக்டர் த மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த படத்தில் எல்லா யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே அவ்வளோ இஸ் ஸ்டில் தேர் ஹோப்பிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த திஸ் ஃபிலிம் வில் பி வர்த் இட், டெஃபினட்டாக ஒரு ஒரு வர்த்தான ஃபிலிமாக இருக்கும். மியூசிக்காகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ஒரு ஒரு நாளும் அந்த படத்தில் மேக்கப் போடுறது கொண்டு 1 மணி நேரம் ஆகும். பட்டினம் ரஷீத் சார் வந்து இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக மேக்கப் பண்ணாங்க, சச் எ கிரேட் மேக்கப் மேன். அவர் 1 ஹவர் எவ்ரி டே காலையில் இப்போ 8 மணிக்கு அசம்பிள்னா 7 மணிக்கே நான் வந்துடணும், 1 ஹவர் அந்த மேக்கப் போடுவோம் டு கிரியேட் தட் லுக் அண்ட் தட் இமேஜ் அந்த ஃபிலிம்காக. அண்ட் அங்கே வாழ்ந்தோம், அந்த ஏரியாலே போய் வாழணும், வி நோ ஹவு மச் அது எவ்வளோ பெரிய இந்த இடம் மாற்றுதலும் இந்த அந்த இந்த கான்செப்ட் வந்து எவ்வளோ பாதிப்பு கொடுத்துருக்கு எத்தனை குடும்பங்களுக்குன்றது வந்து இந்த படம் பெருசாக பதிவு பண்ணியிருக்கு. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் உலக அளவிலே, இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிமாகவும் ஸ்ட்ராங்கான மெசேஜாகவும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் கம்ஸ் சூன், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த படம் வரணும்னு. ஒரு கோல்டன் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன், பார்த்ததுனால நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இதை நீங்கள் தான் அடுத்த லெவல் கொண்டு போகணும். தேங்க்யூ. சதீஷ் செல்வகுமார் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடிக்கும் பேச்சுலர் வரும் December 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.